ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ தான் நியூ மதர், இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரெக்னன்சி அதாவது ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, அதுக்காக சின்ன சின்ன ட்ரிக்ஸை நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாகவே ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா 10 to 12 kgs வந்து நமக்கு வெயிட் வந்து ஏறது நார்மல். ஸோ 12 kg வரைக்கும் உங்களுக்கு வெயிட் ஏறுதுனா இது ரொம்பவே நார்மல். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட் ஆகுதுன்னா இது வந்து அப்நார்மல் தாங்க கண்டிப்பாக. ஸோ ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபுட் வந்து எடுத்துப்பாங்க. இது ரொம்பவே தவறான ஒரு பழக்கம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தை எப்போ ஃபாஸ்ட்டாக எப்போ வந்து நல்லா வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 months, அதாவது 7 months அப்புறம் தான் வந்து குழந்தையோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து உங்களோட குழந்தைக்கு போய் சேரும், மீதி எல்லாமே உங்களோட பாடியில் வந்து ஃபேட்டாக தான் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டோம், நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னாக்கா சாப்பிடும்போது குழந்தைக்கு சேர்த்து சாப்பிடு, ரெண்டு பேருக்கு சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேருக்கு அப்படி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஓவர் வெயிட் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 6 kg வரைக்கும் எடை வந்து குறைஞ்சிரும். குழந்தையோட வெயிட்டையும் சேர்த்து உங்களுக்கு 6 kg வெயிட் வந்து குறைஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 months, ஆஃப்டர் 2 months வந்து நீங்கள் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறது, ப்ரெஸ்ட் ஃபீடிங் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 30% வந்து வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகவே நடக்கும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பால் கொடுக்க உங்களோட வெயிட்டும் லாஸ் ஆகும், அதே சமயத்தில் உங்களோட டம்மி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஃப்ளாட் ஆகிடும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கறது உங்களோட வெயிட் லாஸ்க்கு 30% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நடந்த ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இப்போ தான் வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்சிபிள் டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். சென்சிபிள் டயட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 1 cup ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா 2 cup வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து சென்சிபிள் டயட். ஸோ அதே மாதிரி நீங்கள் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி ஆர் தோசை இட்லி எது எடுத்துக்கிட்டாலும் கூடவே வெஜிடபிள்ஸ் எடுக்க வந்து மறக்காதீங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம். நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறன்ற பேரில் நொறுக்கு தீனி வந்து நிறைய எடுத்துக்காதீங்க. இதுதான் நீங்கள் வெயிட் லாஸ் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே ஒரு மூல காரணம்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்நாக்ஸ் டைமில் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் அப்படி பார்க்கும்போது நீங்கள் மாதுளை பழம் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் ராவாக சாப்பிட முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் வந்து இந்த சமயத்தில் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஜங்க் ஃபுட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 2-3 நல்ல விஷயம் நடக்கும். என்ன ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா கிடைக்கும். ஸோ அதே சமயத்தில் உங்களோட பாடி பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஆகாமல் தண்ணி குடிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி நிறையா எடுத்துக்காமல் இருக்கிறது தான் இருக்கும். ஸோ நிறைய வந்து தண்ணி குடிங்க. அதே மாதிரி இன்னமும் நம்ம வீட்டிலலாம் நடக்கிற ஒரு தப்பான ஒரு பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது குழந்தை பிறந்தவங்களுக்கு நிறைய சாப்பாடு நிறைய ரைஸ் போட்டு அதில் நிறைய நெய் ஊற்றி கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி சீனிமே யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ரைஸ் எடுத்துக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கப்படுறது கிடையாது. ஸோ அதனால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் மட்டும்தான் அதிகரிக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் அதாவது நிறைய ரைஸ் வந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நிறைய நெய் வந்து சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்காதீங்க. ஸோ ஏன்னா உங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நிறைய பால் வந்து குடிக்க போகிறது கிடையாது, ட்ராப்ஸை தான் குடிப்பாங்க. ஸோ அந்த ட்ராப்ஸாக குடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பாடு எவ்வளோ நெய் வந்து சேர்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியூஸ் ஆகிடும்.